கதவு வழியாக இலங்கை செய்தியோடு நான் கஸ்தூஸ்ரீ. யுத்தம் மௌனிக்கின்ற தருவாயில் விடுதலை புலிகள் அமைப்பானது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பில் எந்த ஒரு எதிர்மறையான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி தெரிவித்துள்ளார். ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பின்னரும் தமிழ் மக்களின் அரசியல் பலம் பெற்றிருக்க வேண்டும் என்பதே இதன் நிலைப்பாடாகும். இதற்கமையவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தன் ஐயாவின் வழிகாட்டலின் கீழ் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து பயணித்த பலர் கூட்டமைப்பிலிருந்து விலகிய பின்பு கூட்டமைப்பை விமர்சிக்கின்றனர். அவர்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கான மாற்று அரசியலை செய்வதாக இல்லை. முன்னாள் போராளி என்கின்ற வகையில் அவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்கின்றோம். தமிழ் மக்களின் அரசியல் பலம் பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காகவே போராளிகள் சரணடைய வைக்கப்பட்டார்கள். அவர்கள் தொடர்ந்தும் அரசியலில் பணியாற்றுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்திருக்கின்றார்கள். இருப்பினும் சம்பந்தன் ஐயா விடுதலை புலிகளின் உறுப்பினர் இல்லை. அவர் ஒரு ஜனநாயக கட்டமைப்பின் தலைவரே ஆவார். சிங்கள தேசம் தனித்து ஒரு ஜனாதிபதியை அமைத்துள்ள இந்த வேளையில் நாங்கள் நியாயமான தீர்வை நோக்கி நகர்வதற்கு மக்கள் 20க்கும் மேற்பட்ட ஆசனங்களை கூட்டமைப்பிற்கு வழங்க வேண்டும் எனவும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி மேலும் தெரிவித்துள்ளார்.